ஹாய் கைஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக லோ கு ஷார்ட்னஸ் ஸ்வீட் ஆன் அவன் எடி பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் கிட்டே இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு அதில் எது செட் அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிணாக்கோ உங்களுக்கு வந்து இதில் புதுச்சி வகும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஃபாட்டுமே வந்து பண்ணி நான் மீட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணி டோ பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷன் இம்போர்ட்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணி இதில் இருக்கிற ஏதோ ஒரு குறிப்பை எனக்கு கீழ் போயிட்டு எடுக்கிற போயிருங்க மாதிரி லிக்ஸ் இருக்கா அந்த ஏதோ ஒரு டிஸ்டை கிளிக் பேட்டி கிளிய டிஸ்டை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே நீங்கள் ஃபானை கே கிளிக் பேட்டில் வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே த்ரீ பட்டனை கிளிக் பேட்டி ஃபான் இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணிக்கோங்க சரி நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டோப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து பண்ணி இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலப்பிட்டு மேலே சைட்னு கொடுத்தினாக்கா ஆட்டோமேட்டிக்கும் ஐட் மோஸ்டில் இன்புட் ஆயிரும் நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட்ன்றது வந்து பண்ணி நீங்கள் டிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபாண்டை இன்புட் பண்ணிட்டீங்களா ஸோ உங்கள் ஐட் வந்து பண்ணாக்கா அப்படி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே சார் மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ண உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வந்து பண்ண குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரெமினா அப்பிள் போட்டு உங்களுடைய பிக்கு குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னு சொல்கிறேன் நம்மளுடைய பிக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் வீடியோவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் எடி பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்க வீடியோ லிங்க் எப்படி கொடுங்க சோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடி பண்ணிக்கோங்க ஸோ ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நம்ம இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து பண்ண நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிருக்கும் ஓகே ஸோ அப்படி உங்களுக்கு ஆட் ஆயிலைனாக்கா அது எப்படி சேஞ்ச் பண்ணு சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த குரூப் எனக்கு கிளில் போயிட்டு எடு குரூப் வைங்க சின்னதில் டிஸ்ட் இருக்கா அந்த டிஸ்ட் கிளில் போயிட்டு எடு டிஸ்ட்டை கிளில் பண்ணிக்கோம் இந்த டிஸ்ட்டில் லாஸ்ட்டுக்கு வந்து பண்ணுங்க கிளில் பண்ணிக்கோம் டிஸ்ட் வந்து பண்ண இந்த ஃபேஸ் இந்த மாதிரி வந்து பண்ணிங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா ஸோ அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆயிரும் ஓகே உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோம் ஓகே ஸோ முடிஞ்சா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக்வோண்டு பிக்கை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண அந்த ஃப்ரேமில் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிக்கிட்டு உங்க ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு வீடியோ கூட்டு இப்போ நான் எடிட் பண்ண திக்க வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே திருப்பி நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் காம்பஸ்டர் இருக்கும் அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ண சைடில் லாங் ப்ளஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே சாங்குக்கும் மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் கண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எஸ்டினேட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த பிக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கான திக்கி நீங்கள் செலப்பேட்டி எஃபர்ட் குள்ளே போயிட்டு ஆடு ஃபீட்டில் டிஸ்கஷன் வேப் இருக்கு அதை நீங்க செல்ல பண்ணிக்கோங்க கீழே நீங்க மூவ் பண்ணா டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அதை நீங்க செல போயிட்டு சேன செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்க ஆன் போயிட்டு அப்படியே வந்து பண்ண எங்க பேக் வந்துக்குங்க மறுபடியும் வந்து பண்ணக்க நீங்க அடஃபிட்ல போயிட்டு கலர் ரேட் இருக்கா அது நீங்க செல்ல பண்ணிக்கோங்க கீழே நீங்க மூவ் பண்ணாக்க சேச்சு எப்படி ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு சேண்டை செட்டிங் கிளி படிச்சுட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சேர்ஸ்க்ரீனை வந்து பண்ணாக்கா மைனஸ் நேர் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ அப்படியே வந்து பண்ணபடி பேக் பயிக்கங்க மட்டும் நீங்கள் அடை ஃபீட்டில் மேடு மாஸ்க் இருக்கா அது நீங்கள் செலவு பண்ணிங்கனாக்கா லாஸ்ட்டு செகண்ட் ஒரு ஃபிட் இருப்பாருங்க அது நீங்கள் செல போயிட்டு சேண்ட செட்டிங் கிளி படிச்சுட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஃபெதர் பாருங்கள் அது கிளி போயிட்டு ஃபுல்லாக வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா பிளிஞ்ச் அவுட் வந்து இப்போ ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சைஸ் இருக்காது ஆங்கிலம் கிளிக் போயிட்டு உங்களுக்கு சைடில் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்து பண்ண ரேட்டை கம்மி பண்ணி ஓகே ஸோ இப்போ இந்த த்ரீ பண்ண கிளீப் போய்ட்டு டூப்ளிகேட்டு இருக்கா ஆதிங்க கிளிக் பண்ண இது வந்து பண்ணக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஆயிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவுக்குமோ அந்த அளவுக்கு இந்த சைஸை மட்டும் நீங்கள் அசென்ட் பண்ணி கட்ட நீங்கள் செட் பண்ணிகிட்டு ஓகே ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க பேக் போய்க்குங்க ஸோ இப்போ பிளெண்டிங் ஃபஸ்ட்டு இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இது வேலையை வந்து பண்ணாக்க ஒரு நாற்பது இல்லை முப்பதுக்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஓகே ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டாக்டர் சொன்னுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க சொல்லலாம் ஓகே இப்போ நீங்கள் பொருள் பார்த்தா அந்த பேக்ரவுண்ட் கவுண்ட் நம்ம ஸ்டார்ட் வச்சா நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் பிக்கு மேலே வந்து பண்ண ஸ்மோக் மாதிரி வந்து பண்ணாக்க வரும் ஸோ அது வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க மேலே திரி பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் இருக்கா அது அதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே மோண்ட் சொல்லிட்டு போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷில் போயிட்டு லைட்டை நம்ம ஜூம் பண்ணிட்டுலாம் நெக்ஸ்ட் இந்த லேரியோ நாம வந்து பண்ணாக்கா லாங் ப்ரோஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண அந்த பேக்வுண்டு பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த லேயர் நம்ம சாங் எண்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எஸ்டேன் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண லேர் நம்ம கிளி போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு ஆட் எஃப் ஃபீட்டில் கீழே அதை இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க மேலே காப்பி பேக்ரவுண்ட் ஒரு ஃபீட் இருக்கா அது நீங்கள் செல பேயிட்டு சேட் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்து இப்போ மட்டும் நீங்கள் ஆட் எஃபெட்டில் போயிட்டு ப்ரொசிச்சுவல் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இந்த எஃபெட் நீங்கள் வந்து பண்ணாக்க கிளிக் போயிட்டு சேட் செட்டிங் கிளிக் படிச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பண்ணாக்கு சைஸ் இருக்கா இதை வந்து பண்ணாக்கு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே வந்து பண்ண வச்சுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும் நெக்ஸ்ட் மேல் ஸ்கேல் இருக்கா இதை வந்து பண்ணக்கா லைட்டாக வந்து பண்ணி ஜூம் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ அப்படியே இங்கே மேல் மூவ் பண்ண பொஷன் இருக்கா அதுவும் கிள் போயிட்டு இந்த ஃப்ரேமுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பண்ண லாஸ்ட் கெண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃமே நேமாக கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணேன் நான் ஒய்யை வந்து பண்ண கீழில் பட் வேல்யூ மட்டும் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே வந்து பண்ண வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப அந்த வேணாம் ஓகே ஸோ இது வந்து பண்ண அந்த ஸ்மோக் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுமா இருக்குது அதனால் இந்த சைஸ் மட்டும் லைட்டி நான் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஜீரோ பாயிண்ட்டு டூ ஜீரோ வச்சுக்கிறேன் ஓகே ஸோ எனக்கு இந்த அளிக்கே போதும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமே அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லு பார்த்து ஃபிட் ஸ்மோக் ஃபிட்டாகிடிச்சா ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃப்ரேமில் வந்து இப்போ நக்கிக் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப விஷயம் தான் ஸோ அதுக்கு குரூப் பண்ணுறது எனக்கு கீழ் போய்ட்டு இட குரூப் வைக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடி பண்ண பிக்க வந்து நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேயர்ஸுக்கு கீழே நீங்கள் வந்து அளவுக்கு கொண்டு வந்துட்டு இந்த லியர்ஸ் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு இங்கே எஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுவோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு நீங்கள் செல போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு ஆட் எஃபிட்டில் முன்ன நம்ம ஒரு டெய்ல்ஸ் எஃபிட் ஆட் பண்ணுங்க பாருங்கள் பேக் ஒன்று பிக்கு ஸோ அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயும் ஷூ ஆகும் அது நீங்கள் செல்ல போய்ட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படியே வந்து பிறகு பேக் வந்து வைக்கோங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போய்ட்டு செயலுக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு எந்த மாதிரி ஆட் ஆகணும் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆச்சுன்னு பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ லிக்ஸ் வந்து பண்ணாக்க லெஃப்ட் சைடு இருந்துச்சுனாக்க நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அந்த பிக்கை நம்ம செல்ல போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிக் போய்ட்டு காப்பி ஃபை கொடுத்து அப்படியே வந்து பண்ணாக்க பேக் வந்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் குரூப்பில் ஆட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் குரூப் டூ இருக்கும் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிருக்கீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே ப்ளஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க செல பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிழக்கு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்குங்க நெக்ஸ்ட் அந்த டிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபர்ட்டு இது இந்த த்ரீ பட்டனை கிளிக் போயிட்டு பேஸ்ட் எஃபர்ட் கொடுத்துருக்குங்க இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு கீழ மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல போய்ட்டு செல்லுகிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமில் கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க ஓகே ஸோ இந்த டெஸ்ட் வந்து பண்ண எனக்கு ரைட் சைடில் இருக்கிறதுனால என்னுடைய பிக் வந்து பண்ணாக்க லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்க்கறதுனா ஆட் பண்ணி விட்டுருக்குங்க ஓகே ஸோ இப்போ இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா ஸோ சேமத்தில் கட்டை வந்து பண்ணாக்க ஒரு லெவல் குரூப் இருக்கும் இந்த லெவல் குரூபுல் மே இப்போ நான் பண்ண அதே சேம் எத்தல் நீங்க ஒரு ஒன் ஒன் பெக்க நீங்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லா ஃப்ரெம்லையும் வந்து பண்ணாக்க பிக் ஆட் போயிட்டேன் ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்காக நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சில குரூப்பில் வந்து பண்ண இந்த மாதிரி பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டே இருக்கும் இது எப்படி ஃபிக்ஸ் சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து பண்ண லாஸ்ட் குமார் போயிட்டு எற அந்த குரூப்பை நீங்கள் செலவு போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணக்க எரை வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும் இது சேம் எத்தல் ஏதாவது பாதியில் கட்டே இருக்கும் ஸோ அதுக்கு அந்த குரூப்பை வந்து பண்ணி கீழே போய்ட்டு இந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் ஸ்ட்ரீன் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த மூஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிணா அந்த இந்த லிக்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த லிக்ஸ் இருப்பாருங்க அந்த குரூப்பில் ஸோ அது வந்து பண்ணியோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க நீங்கள் பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணும் அந்த டெஸ்ட்டை வந்து பண்ண கிளி போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இல்லை நீங்கள் ஆட் பண்ணுற பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணால் நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அந்த மியூ ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எல்லாமே இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேருக்கு நீங்கள் கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண சாங் ரெண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெயின் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதில் தான் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இது வந்து பண்ணாங்க லாஸ்ட் இயர்க்கு எக்ஸ்டெயின் பண்ணிட்டீங்களா ஸோ இப்போ வந்து பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு குரூப் வந்து பாருங்கள் நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே இந்த ஆப்ஷன் இருக்குது அதையும் கிளிக் போயிட்டு இதில் வந்து பண்ண நில் ஒன்று இருக்கு அது வந்து பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுருக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் குரூப் டூ கிளிக் போயிட்டு அதே ஆப்ஷனை கிளிக் போயிட்டு அது நில் ஒன்றதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே முடிஞ்சா ஸோ இதே சேம் மெத்தல் லெவல் குரூப்புக்கும் வந்து பண்ணாக்க இதே சேம் மெத்தல் வந்து பண்ணாக்க நில் ஒன்றுன்றதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணி விட்டுக்குங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நில் ஒன்று வந்து பண்ண கொடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவி ஃபீட்டை வந்து பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆகும் ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லெவல் குரூப்பிக்கு நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் வந்து பண்ணாக்க அந்த மூவி ஃபீட் ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து நில் ஒன்றே இருக்கா ஸோ அது வந்து பார்த்தாக்க அப்படியே இருக்கட்டும் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக வந்து பண்ண ஒரு ரெண்டு குமார் வந்து பண்ணுக்கு கொடுத்துருப்பேன் கரெக்டாக வந்து பண்ணாக்க நைன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ செகண்ட் கிட்டே ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு நம்ம ஆட் பண்ண அந்த லே இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் செல்ல போயிட்டு அவங்க ஒரு கீ நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு புக் மாதிரி வந்து பண்ண போய்க்குங்க கரெக்டாக லெவல் பாயிண்ட் ஒன் டூ செகண்ட் கிட்டே போய்ட்டு அவங்க ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துருக்கோங்க ஸோ இப்போ இந்த கீ வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் மேல் மூவ் பண்ணுங்கள் நேராக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஸோ அந்த கீழே இருக்கிற பிக் வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களுக்கு கீழே வந்து பண்ணாக்க ஷூ ஆகுற மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுங்க ஓகே ஸோ இப்போ அப்படி வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் மூவ் பண்ணுங்க கரெக்டாக இந்த ரெண்டு ஃபேம்ஸும் சென்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ இப்போ அந்த திரி பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி கவுருக்கா அது வந்து கிளிக் போயிட்டு அப்படியே வந்து பண்ண பேக் போய்க்குங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் மறு போய்க்குங்க ஸோ அந்த மாதிரி போயிட்டு அவங்க ஒரு ஃபேம் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து பண்ணாங்க கட்டை கீழே ஷிவகர் அளவுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் நேரம் நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு கிஃபம் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃபர்ஸ் நிள் போயிட்டு இந்த திரிபரணை கீழ் போயிட்டு அங்கே காப்பி பண்ணக்காகவே இங்கே பிஎஸ் பண்ணிவிட்டு ஸோ புரிஞ்சா இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிவிட்டேன் ஸோ நெஸ்ட்டுக்கு மாதிரி போய்க்குங்க ஸோ அங்கே ஒரு கிஃப்எம் கொட்டு இதை வந்து பண்ணாக்க நெஸ்ட்டு ஃப்ரேம் வந்து பண்ணாக்க கீழே ஷோகிற அளவுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக நேராக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ அந்த ரெண்டு கிஃப்ட் கொண்டு வந்துட்டு அந்த கிராஃப் ஆப்ஷனை கிளீல் போயிட்டு அந்த திரிபார்ட்னே கிளீல் போயிட்டு பேஸ்ட் கவுன் கொடுத்தாக்க ஜஸ்ட் அந்த ஃபேட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு கரெக்டாக இதில் ஆடும் ஸோ இதே சேம் மெத்தட் அடுத்த மார்க்கு தகுந்த மாதிரி அந்த கீழே ஃப்ரேம் வந்து பண்ணாக்க கீழே கரெக்டாக ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த கிராஃப் மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ்ட் கவர் மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டுக்கோங்க ஓகே ஸோ ஃபைனலி நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஃப்ரேமும் கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட்டு கிராஃபில் போய்ட்டு அந்த ஃபிட்டை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அப்படிங்க மூவ் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் புருளை பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃபிட் வந்து பார்த்தாக்க உங்களுக்கு அடை இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு பொருள் மறுபடியும் போய் பாருங்கள் ஓகே ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் நீங்கள் சிஸ்டி மாற்றி வந்து நீங்கள் ஷூட் பண்ணி பாருங்க ஸோ அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கு கட்டிக்கலாக்க தட்டியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ திங்கஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ எந்த டவுட் இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கம்மெண்ட்டு கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கலாம் தேங்க்ஸ் கேஸ்